சிங்கள சௌனிஸ்டிக் மூமெண்ட்டுக்கு எதிராக தமிழ் எழுச்சி உணர்வு. தமிழ் மாணவர் பிறவி தான் தமிழ் இனப்போராட்டத்துக்கான ஒரு விதை என்றால் அது ஒரு மிகையாகாது. நாம ஆயுதத்தை எடுத்து போராட்டினதான் இவங்களை எதிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தொடர்ந்து அப்படி லேசாக பரவிக்கொண்டு உலகே கண்டு அஞ்சக்கூடிய வகையில் ஒரு கொரில்லா ராணுவமாக தொடங்கிய ஒரு விடுதலை புலிகள் அமைப்பு என்பது வான்படை, கப்பல் படை, கமாண்டோ படை, தற்கொலை படை என்பது போன்ற பல்வேறு படை பிரிவுகளை எல்லாம் விடுதலை புலிகள் உருவாக்கினார்கள். எல்டிடிஇ அமைப்பு சிங்கள அரசுக்கு தண்ணி காட்டியதுன்னு சொன்னா அது மிகையாக. அறிந்ததில் அறியாதது வித் சவுக்கு சங்கர். வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு அறிந்ததில் அறியாத நிகழ்ச்சியில் சந்திப்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சி. மே மாதம் பிறந்தாலே நம்ம பெரும்பாலானோர் தமிழர், தமிழர் சார்ந்த உணர்வுகள், ஈழ விவகாரத்தில் அக்கறை கொண்டோர், ஆர்வம் கொண்டோர் இவர்களுக்கெல்லாம் உடனடியாக நினைவுக்கு வருவது 2009 எல்டிடி இயக்கத்தின் அழிவு, அங்கே அந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த அந்த படுகொலைகள் அண்டு ஒரு 30 கால இராணுவ போராட்டம் முடிவுக்கு வந்தது. இதெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்ட்டு ஒரு வழக்கு இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாமும் நமது வரலாறை படித்து நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி நடந்தது, இது ஏன் இப்படி முடிந்தது என்ற பார்வையெல்லாம் நமக்கு இருந்தால் தான் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் வந்து ஒரு சரியான அல்லது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அணுக முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இந்த மே மாதம் முழுக்க நாம் இந்த எல்டிடிஇ, இந்த எல்டிடிஇன்ட்டு மட்டும் சொல்லாமல் இந்த சிங்கள சௌனிஸ்டிக் மூமெண்ட்டுக்கு எதிராக தமிழ் எழுச்சி உணர்வு, அதில் தோன்றிய விடுதலை புலிகள் என்ற இயக்கம், தமிழகத்தில் அதற்கு கிடைத்த வரவேற்பு, ஸோ அந்த ஒரு 30 கால ட்ராக் ரெக்கார்டு, சிக்னிஃபிகண்டான ஈவெண்ட்ஸு எல்லாம் வந்து நம்ம இந்த மே மாதம் முழுக்க வந்து நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு இயக்கத்துக்குமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வியட்நாமில் ஏற்பட்ட புரட்சியாகட்டும், கியூபாவில் ஏற்பட்ட புரட்சியாகட்டும், பிரெஞ்சு தேசத்தில் ஏற்பட்டு தோல்வியில் முடிந்த புரட்சியாகட்டும், 1917 சோவியத் ருஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சியாகட்டும், இது போன்ற எல்லா போராட்டங்கள் புரட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு வரலாற்று தேவை என்பது எப்போதுமே இருந்து வந்திருக்கிறது. இலங்கையை வந்து 1900 சுதந்திரம் அடைந்த பிறகுன்னு பார்த்தீங்களேன், நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு 1 கழித்து வந்து அவர்களுக்கு சுதந்திரம் கிடைந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போதும் இந்த தமிழர் சிங்களருக்கு இடையேயான ஒரு உரசல், மோதல் இதெல்லாம் இருந்து கொண்டு இருந்தது என்றாலும் கூட, அதற்கடுத்து பின்னாளில் வந்த ஆட்சியாளர்கள் இந்த உரசலை வந்து இந்த நெருடலை வந்து மோதலாக மாறுவதற்கு தான் வழிவகுத்தார்களே ஒழிய, இதை சரி பண்ணி இந்த இரண்டு இனங்களும் இணைந்து வாழ வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை அப்போது இருந்த தலைவர்களும் எடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம். உதாரணத்துக்கு நம்ம சிங்கப்பூரால் மலேசியா எடுத்துக்கலாமே. இன்னைக்கு அந்த நாடுகளில் தமிழர்கள் வசிக்கிறார்கள். சீனாவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து அங்கேயே தங்கியிருக்கக்கூடிய மலை மக்களும் அங்கே இருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ மலாய் மட்டும்தான் தாய்மொழி, மலாய் மட்டும்தான் தேசிய மொழி, மலாய் படித்தவர்களுக்கு முன்னுரிமைலாம் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பாப்புலேஷனுக்கு அதுக்கும் பிரச்சனை வந்து கடந்த 20 நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்க. நீங்கள் இதில் ஒரு இதில் சந்தேகமே வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரும்பான்மைக்கு எதிராக சிறுபான்மையினரையோ இல்லை சிறுபான்மைக்கு ஆதரவாக பெரும்பான்மையினரையோ நீங்கள் ஏதாவது அவர்களுக்கான உரிமைகளை மறுக்கும்போது இந்த சிக்கல்கள் உலகெங்கும் மனிதர்கள் இருக்கும் இடத்துல எல்லாம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இலங்கையில் 1970 சிறிமாவோ பண்டாரநாயக்கா வந்து யுனைடெட் ஃப்ரண்ட் அதே கட்சியின் பிரதமராக அவர் இருக்கிறார். அவர் இருக்கிற காலகட்டத்தில் முதலில் வந்து இந்த சிங்கள மாணவர்கள் தமிழ் மாணவர்களுக்கிடையேனா இந்த உரசல் மோதல் எல்லாம் எங்கே முதல் முதலில் தொடங்குகிறது என்று கேட்டீர்கள் என்றால், பல்கலைக்கழகங்களில் தான் முதல் முதலில் இந்த இது தொடங்குகிறது. அப்போது தமிழ் பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் தமிழ் மாணவர்கள் தேர்தலில், மாணவர் தேர்தல் இது போன்ற விவகாரங்களில் வெற்றி பெறுவது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இது போல திருமதி சிறிமாவோ பண்டாரநாயகோ ஆட்சி நடத்தி கொண்டிருந்த காலத்தில் தான் ஜாஃப்னாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் நடந்த தேர்தலில் தமிழ் மாணவர் ஒருவர் வெற்றி பெறுகிறார். அந்த தமிழ் மாணவர் வெற்றி பெற்ற உடனே இவங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து அந்த எலெக்ஷன் செல்லாதுன்றது மாதிரியோ இல்லை ஜெயிச்சவங்களுக்கு அதிகாரத்தை குறைக்கிற மாதிரியோ இது போன்ற சில நடவடிக்கைகள் அந்த அரசு ஈடுபட தொடங்கும் போது தான் முதலாக அந்த நம்ம வந்து ஒடுக்கப்படுகிறோம், நமக்கு முழு உரிமை வழங்கப்படவில்லை, சிங்களர்களின் ஆதிக்கம் செலுத்த சிங்களர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்ற எண்ணம் அப்படியே பரவுது.
1972 தமிழ் மாணவர் பேரவை என்ற ஒரு அமைப்பு தான் முதன் முதலில் தொடங்கப்படுகிறது. இந்த தமிழ் மாணவர் பேரவை தான் இந்த தமிழ் இனப்போராட்டம் இங்கு இலங்கையில் நடந்த தமிழ் இனப்போராட்டத்துக்கான ஒரு விதை என்றால் அது ஒரு மிகையாகாது. அவங்க தோன்றாங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து இந்த தமிழ் இளைஞர்கள் மத்தியில் நாம் ஆயுதத்தை எடுத்து போராடினா தான் இவங்களை எதிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தொடர்ந்து அப்படியே லேசாக பரவி கொண்டு இருக்கிறது. அண்டு மிகவும் இளைஞராக இருந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் 1972 செட்டி தனபாலசிங்கம் என்பவரோடு சேர்ந்து தான் நாம் இலங்கை அரசுக்கு எதிராக இலங்கை இராணுவத்துக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறார். முதல் முதலில் இந்த LTTE என்ற லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அமைப்பு முதல் முதலில் TNT என்ற பெயரோடு தான் தோன்றுகிறது. TNT என்றால் புதிய தமிழ் புலிகள், தமிழ் நியூ டைகர்ஸ் என்று பொருள். அப்போதுதான் செட்டி தனபாலசிங்கம் மற்றும் தங்கதுரை குட்டிமணி போன்றோரெல்லாம் சேர்ந்து திரு பிரபாகரன் அவர்கள் TNT என்ற அமைப்பை தொடங்குகிறார். 1979 தான் தமிழீழம் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்ற டெலோ என்ற அமைப்பு பிறக்கிறது. 79 முன்னாடியே வந்து அன்அஃபிஷியலாகவே வந்து LTTE என்ற அந்த அமைப்பு வந்து உருவாக்கி செயல்பட தொடங்கிவிடுகிறது. பிரபாகரன் மற்றும் LTTEயோட ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் அப்படின்ட்டு நம்ம எதை சொல்லலாம் என்றால், 27 ஜூலை 1975 அன்று யாழ் நகரத்தின் மேயராக இருந்த ஆல்ஃபிரட் துரையப்பா என்பவரை வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கொலை செய்கின்றனர். அங்கே இலங்கையில் பொன்னலை என்ற இடத்திலே இருந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு வருகை தருவதற்காக யாழ் மேயர் திரு ஆல்ஃபிரட் துரையப்பா அவர்கள் வருகை தருவதாக இருக்கிறார். அப்போது அங்கே வருகை தரும் நேரத்தில் தான் பிரபாகரனும் அவர்களுடைய நண்பர்களும் சேர்ந்து யாழ் மேயர் ஆல்ஃபிரட் துரையப்பாவை சுட்டு கொலை செய்கின்றனர். பிரபாகரன் பின்னாளில் அளித்த ஒரு நேர்காணலிலோ வேறு ஏதோ ஒரு பேட்டியில வந்து, நான் கலந்துகிட்ட முதல் மிலிட்ரி ஆக்ஷன் அந்த ஒரு யாழ்ப்பாண மேயரோட கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதில் பதிவு செய்கிறார். பின்னர் 1976 மே 5 தான் முதலாக விடுதலை புலிகள், தமிழீழ விடுதலை புலிகள், லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு உருவாகியது. ரொம்ப கொஞ்சம் பேர் கொண்டவர்கள் தான் அந்த அமைப்பு உருவாகுது. ஃபர்ஸ்ட் அந்த கமிட்டி ஃபார்ம் ஆகும்போது உமா மகேஸ்வரன் தான் அதுக்கு தலைவராக இருக்கிறார். 5 பேர் கொண்ட வழிநடத்தும் குழுவெல்லாம் அந்த அமைப்புக்கு LTTEக்கு வந்து உருவாக்கப்படுகிறது. தொடக்கத்தில் இந்த யாழ் மேயரின் கொலையோடு அவர்கள் தொடங்கினாலும் உலகே கண்டு அஞ்சக்கூடிய வகையில் ஒரு கொரில்லா இராணுவமாக தொடங்கிய ஒரு விடுதலை புலிகள் அமைப்பு என்பது வான்படை, கப்பல் படை, கமாண்டோ படை, தற்கொலைப்படை என்பது போன்ற பல்வேறு உலகில் எந்த விதமான எந்த கொரில்லா இயக்கமும் உருவாக்கிறாத பல்வேறு படை பிரிவுகளை எல்லாம் விடுதலை புலிகள் உருவாக்கினார்கள். வெளிநாட்டு உதவிகள் ஏதுமின்றி வெளிநாட்டுகளிலிருந்து சிறிது சிறிதாக அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் உதிரி பாகங்களை எல்லாம் கொண்டு வந்து 2 போர் விமானங்களை சொந்தமாக கட்டும் அளவுக்கு LTTE அமைப்பு வளர்ந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக சிங்கள அரசுக்கு தண்ணி காட்டியதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா வந்து சிங்கள அரசால் இத்தனைக்கும் அது ஒரு சாவரின் கவர்மெண்ட், LTTE இஸ் அ கொரிலா ஆர்மி. அப்படி இருந்தாலும் கூட அந்த சிங்கள அரசால் 30 ஆண்டுகளுக்கு விடுதலை புலிகள் அமைப்பை எதுவுமே செய்ய முடியவில்லை. அந்த அமைப்பு பிரபாகரனின் குடும்பம் மற்றும் திரு பிரபாகரன் ஆகியோரின் மறைவோடு தான் அந்த அமைப்பு சிதைந்தது, அழிந்தது. அண்டு 2009 பிறகு இலங்கை இராணுவம் கற்றுக்கொண்ட பாடங்கள், இலங்கை அரசு கற்றுக்கொண்ட பாடங்கள், இந்தியா கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாற்றையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மீண்டும் விடுதலை புலிகள் போன்ற ஒரு அமைப்பு உருவாகி உலகையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து 30 வருஷத்துக்குள்ளே ஏர்ஃபோர்ஸு, சீஃபோர்ஸு, நேவி அண்டு பவர்ஃபுல் கெரில்லா ஆர்மி, கன்வென்ஷனல் ஆர்மி இதெல்லாம் உருவாக்குறதுன்றது அத்தனை எளிது கிடையாது. மீண்டும் இது போன்ற ஒரு அமைப்பு தோன்றி ஒரு நாட்டில் விடுதலைக்காக போராடுவது என்பது அத்தனை எளிது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், இந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய JKLF, ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட்டு அண்டு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனிய போரில் செயல்பட்டு கொண்டிருந்த அமைப்புகள், ஹமாஸ் போன்ற அமைப்புகளே இன்றைக்கி வந்து இறங்கி வந்துட்டாங்க. ஸோ ஒரு எந்த வேர்ல்டு கண்ட்ரியோட சப்போர்ட்டும் இல்லாமல் அதுவும் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக டிக்ளேர் செய்யப்பட்ட ஒரு அமைப்பு மீண்டும் ரிவைவ் ஆவதுன்றது இட்ஸ் நாட் அ ஜோக். தொடக்கத்திலேயே குறிப்பிட்ட மாதிரி இது மே மாதம் என்பதால் இந்த மே மாதம் முழுக்க இலங்கை விடுதலை புலிகள் தமிழர்கள் அந்த அமைப்பின் பயணம், இப்போ நம்ம தொடக்கத்தை பார்த்தோம், எப்படி தொடங்குச்சு அப்படின்றத பார்த்தோம்.
இந்த மாதம் முழுக்க இந்த அமைப்போட பயணத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். எப்படி ஸ்டார்ட் ஆகுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வளர்றாங்க, அண்டு ஏன் இன்னைக்கு இந்த நிலைமையை வந்தடைந்தார்கள் என்பதெல்லாம் வந்து நாம் தெரிந்து கொள்வது நாம் நமது நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் பார்ப்பதற்கு நமக்கு பெரிய அளவில் உதவும் என்ற அடிப்படையில் தான் நமது வரலாற்றை திரும்பி பார்க்கும் வகையில் இந்த அறிந்ததில் அறியாத நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து இந்த புலிகள் மற்றும் இலங்கை அரசியல் பற்றி வரக்கூடிய வாரங்களிலும் பேச இருக்கிறோம். நேர்களே, அறிந்ததில் அறியாத நிகழ்ச்சியை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களிடமும் இதை பற்றி சொல்லுங்க, அண்ட் தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு தாருங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். உங்கள் நண்பர்களிடம் அறிந்ததில் அறியாத நிகழ்ச்சி பற்றியும் தெரிவியுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நண்பர்களே. அறிந்ததில் அறியாதது வித் சவுக்கு சங்கர்.